அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதத்தினுடைய 3, 4, 5 மற்றும் 6 தேதிகளில் இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்சமயம் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சுழற்சியானது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில்தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் இருக்கவே முடியாது. ஆகையினால 2/3/2022 அதாவது மார்ச் மாதம் 3 வாக்கிலேயே பார்த்தீங்கன்னாக்க இலங்கையில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் முன்னதாக எதிர்பார்த்திருந்ததைப் போலவே 2 வாக்கிலேயே இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் குறிப்பாக தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு அந்த சுழற்சியானது வடமேற்கு திசையில் நகரும்பொழுது இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். 3 அல்லது 4 வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் குறிப்பாக யாழ்ப்பாணம் சுற்று வட்டார பகுதிகளிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். திருகோணமலை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா தமிழகத்திற்கான கனமழை வாய்ப்புகள் என்பது உறுதி தான். இது தொடர்பாக நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். கடந்த குரல் பதிவின் வாயிலாகவே சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். மார்ச் 3, 4, 5 மற்றும் 6 தேதிகளில் தமிழக வடகடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து அந்த சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தை இருக்கவே முடியாது. மார்ச் மாதம் 2 வாக்கில் அந்த சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது. இலங்கைக்கு கிழக்கு திசையில் அது நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் கனமழை பொழிவை ஏற்படுத்தும். அதன் பிறகு அது மேலும் வடமேற்கு திசையில் நகரும்பொழுது டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பொழிவை அது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மார்ச் மாதம் 4 வாக்கில் அதன் பிறகு 5, 6 தேதிகளிலும் தமிழக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க உட்பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் உட்பகுதிகளிலும் மழை பதிவாகும், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சுழற்சி எந்த திசையில் நகருதோ அதற்கு தகுந்தாற்போல் காற்றை தமசம் இழுக்கும். அதன் காரணமாக காற்றின் திசையில் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து மழை வாய்ப்புகள் தமிழக உட்பகுதிகளில் உருவாகும். தென் மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது தற்சமயம் நாம் எதிர்பார்த்திருப்பதைப் போலவே அந்த சுழற்சியானது வடமேற்கு திசையில் இலங்கையை நெருங்கி நகர முற்படுகிற பட்சத்தில் அது காற்றை தம் வசம் இழுக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் காற்றுடனான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என கடந்த குரல் பதிவினுடைய கமெண்ட் செக்ஷனில் கூட சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கிறதா, காற்றின் வேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அடுத்து வரக்கூடிய காலங்களில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தீங்க. நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த சுழற்சியானது இலங்கையை நெருங்கி அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக வடகடலோர மாவட்டங்களை அடைகிற பட்சத்தில் இவைகள் மட்டுமல்லாது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து தென் உள் மாவட்டங்களிலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். முதல்ல சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடைந்த பிறகு அதனுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நாம் விரிவாக ஆராயலாம். இந்த குரல் பதிவின் வாயிலாக அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அது மட்டுமல்லாது அந்த சுழற்சியினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நம்ம விவாதிக்கலாம். வாங்க, நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மன் இமானுவேல். இன்றைய தேதி 28/2/2022, அதாவது பிப்ரவரி மாதம் 28 2022 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 2 ஆகிறது. இன்று அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வறண்ட சூழல்கள் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பிற இடங்களில் அங்குன்றும் இங்குன்றுமாக ஓரிரு இடங்களில் மட்டும் லேசான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அரிதாக தான் நடக்கும். தற்சமயம் சுழற்சியானது வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகையினால் அடுத்த மழை வாய்ப்புகள் என்பது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான். அடுத்து வரக்கூடிய 2 தமிழகத்தில் வறண்ட சூழல்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2 வாக்கில் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் மழை பதிவாக தொடங்கும்.
இப்போ கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுழற்சி தான் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். ஆகையினால் அடுத்த வரக்கூடிய ஒரு 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் வெப்பநிலை அதிகமாக உணரப்படும். குறிப்பாக உட்பகுதிகளில் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் அந்த சுழற்சியானது நெருங்கி வரும்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதை யாராலையுமே வந்து மறுக்க இயலாது. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய காலங்களில் அந்த சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே 2ஆம் தேதி வாக்கில் அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு கிழக்கு திசையில் நிலை கொள்ளும். அப்பொழுது பார்த்திங்கனாக்கா 2ஆம் தேதி வாக்கில் அம்பாறை மாவட்டத்தில் மழை பதிவாகலாம். மட்டக்களப்பில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தம்புலா சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை பதிவாகலாம். இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருகோணமலை மற்றும் ஹம்பந்தோட்டா இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் சில இடங்களில் கனமழை 2ஆம் தேதி வாக்கிலேயே பதிவாக தொடங்கிடலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு அந்த சுழற்சியானது மேலும் நகரும் பொழுது திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதிகள், யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பதிவாகலாம். என்னங்க இலங்கையை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கீங்களே, தமிழகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா, நான் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு நாடையோ அல்லது ஒரு பகுதியையோ குறிப்பிட்டு கிடையாது. அந்த சுழற்சியினுடைய அந்த நகர்வை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கேன். நமக்கு கீழே இலங்கை இருக்குது. ஸோ முதல்ல அது மழை வாய்ப்புகளை இலங்கையில் தான் உருவாக்க இருக்கிறது, அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இலங்கையில் மழை வாய்ப்புகள் உருவாகிய பிறகு அந்த சுழற்சி வடமேற்கு திசையில் நகரும் பொழுது தான் தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள் உருவாகும். அதனால தான் முதல்ல நான் இலங்கையை கவர் பண்ணுறேன். இலங்கையில் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும். கனமழை பொழிவை சில இடங்களில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 3ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இலங்கையினுடைய பல்வேறு இடங்களிலும் கனமழை பதிவாகலாம். குறிப்பாக ஈழத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகள், அதன் பிறகு யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். ஸோ டெல்டா மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள் எப்போ உறுதியாகும்னாக்கா, யாழ்ப்பாணத்தில் மழையின் அளவு அதிகரிக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள் உறுதியாகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதன் பிறகு அந்த சுழற்சியானது இலங்கையை நெருங்கி, அதாவது இலங்கையினுடைய வட கிழக்கு கடலோர பகுதிகளை அதனுடைய வெளிப்புற பகுதியால் நெருங்கும் பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் மழை பதிவாக தொடங்கிடும். டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 4ஆம் தேதி வாக்கில் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாக தொடங்கலாம். சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகலாம். காரைக்கால் மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகும். புதுச்சேரி மாவட்டத்திலும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த நாட்களில் முன்னப்பின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் மழை வாய்ப்புகளில் வேரியேஷன்ஸ் இருக்க போகிறது கிடையாது. சுழற்சிகள் நகரும் பொழுது வடமேற்கு திசையில் நகரும் பொழுது நிச்சயமாக தமிழகத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதே சமயம் அந்த சுழற்சி டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு திசையில் அல்லது இலங்கையினுடைய வடகிழக்கு கடலோர பகுதிகளுக்கு கிழக்கு திசையில் மிக நெருக்கத்தில் நிலை கொண்டிருக்கும் பொழுது அது காற்றை தம்பசம் இழுப்பதன் காரணமாக உங்களுக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். நெல்லை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும். நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க நெல்லை மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதாவது தென் கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மழை வாய்ப்புகள் 4 அல்லது 5ஆம் தேதி வாக்கில் நமக்கு உறுதியாக தெரிய வந்துவிடும். அந்த சுழற்சியானது யாழ்ப்பாணத்திற்கு மிக நெருக்கத்தில் நிலை கொள்ளும் பொழுது நிச்சயமாக தென் கடலோர மாவட்டங்களிலும் அவ்வப்பொழுது மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் பிறகு அந்த சுழற்சியானது மேலும் நகரும் பொழுது அதனுடைய வெளிப்புற பகுதியானது டெல்டா மாவட்டங்களில் விழும்பொழுது கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மார்ச் மாதத்தில் இந்த அளவிற்கான ஒரு மழையை இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நம்ம சந்தித்திருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை போன்ற சூழல்கள் வந்து நிலவி இருக்கலாம். கடந்த 30 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு மழையை வந்து சந்தித்திருக்க இயலாது. இப்பொழுது நாம் எதிர்பார்த்திருந்த நிலையே நடக்குகிற பட்சத்தில் இதை போன்ற ஒரு மழையை இப்பொழுது தான் நம்ம வந்து சந்திக்கிறோம், பல ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 2008 ஒரு முறை மார்ச் மாதத்தில் ஓரளவுக்கு மழை பதிவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா இப்போ தான் இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால இந்த அளவிற்கான மழை பதிவாகுவதற்கு ஏதுவான சூழல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஸோ இன்னும் இது வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் பொறுத்து தான் இந்த மழை வாய்ப்புகள் வந்து இருக்கும். சுழற்சி நாம் எதிர்பார்த்திருந்த திசையில் நகரும் பொழுது டெல்டா மாவட்டங்களில் கனமழை பதிவாகலாம். நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள், திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகள், காரைக்கால் மாவட்ட பகுதிகள், காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகள், நெடுங்காடு,
அம்பகரத்தூர், அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் கோடியக்கரை சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். பேராவூரணி சுற்றுவட்டார பகுதிகள், பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது 4 அல்லது 5ஆம் தேதிகளின் வாக்கில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகள், கடலூர் சுற்றுவட்டார பகுதிகள், புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவைகள் அனைத்துமே அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான். அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா, ஒருவேளை அந்த சுழற்சி கரையை நெருங்க முற்பட்டு அதன் பிறகு வலுவிழந்து போகையில் உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுழற்சி உருவாயிட்டாலே அதனால் காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த சுழற்சியினுடைய தாக்கம் நம்மை நெருங்கும் பொழுது, அதன் பிறகு அது வலுவிழக்கும் பொழுது உட்பகுதிகளில் காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படும். அதனால் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனாக்கா அது புதுச்சேரி அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை நெருங்க முற்படும் பொழுது, இல்லை டெல்டா மாவட்டங்களே நெருங்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம், அதனுடைய வெளிப்புற பகுதி புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் விழும்பொழுது, அதன் பிறகு அந்த சுழற்சியானது வலுவிழக்க தொடங்கும் பொழுது உங்களுக்கு திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டத்தில் கூட மழை பதிவாகுவதற்கு ஏதுவான சூழல்கள் உருவாகும். சென்னை மாநகரில் அதனுடைய தாக்கமானது உணரப்படும் பொழுது உங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் சரி, காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சரி, செங்கல்பட்டு மாவட்டத்திலும் சரி, அதே போல் பார்த்திங்கனாக்கா வேலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். இவைகள் அனைத்துமே அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான். அதை தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது வரையில் அந்த சுழற்சியானது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தான் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர முற்பட இருக்கிறது. அதன் பிறகு தான் அதனுடைய நகர்வுகள் தொடர்பாக நமக்கு துல்லியத்தன்மை தெரிய வரும். இப்போதைக்கு நம்ம சொல்லிக்கொள்வது என்னவென்றால், வட கடலோர மாவட்ட மக்கள் மற்றும் டெல்டா மாவட்ட மக்கள், அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்முடைய இலங்கையினுடைய கிழக்கு கடலோர மாவட்ட நண்பர்கள் அனைவருமே பார்த்திங்கனாக்கா அவர்களுக்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். அதாவது இப்போ விவசாய அறுவடை பணிகளை நிறைய பேர் செய்திருப்பீங்க, பட் இந்த மாதிரியான மழை வாய்ப்புகள், அதாவது செய்து கொண்டிருப்பீங்க, இந்த மாதிரியான மழை வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் முன்கூட்டியே தெரியப்படுத்தினேன். ஸோ அந்த சுழற்சியின் நகர்வுகளில் ஏதாவது மாறுதல்கள் இருக்கிற பட்சத்தில் நான் தொடர்ந்து பதிவுகளை பதிவு பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க நம்முடைய பக்கத்தினுடன், தமிழ் வெதர் உலாக் யூடியூப் பக்கத்தினுடன். அடுத்தடுத்த குரல் பதிவுகளில் நம்ம நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக. எது எப்படி இருந்தாலும் தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள் உறுதியாகிவிட்டது. தென் கடலோர மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து. அது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த குரல் பதிவுகளில் விவாதிக்கலாம். உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வளோதான் தொடர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பாக மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.